வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சடன்லி பெட்ஸ் அண்ட் கெனல் யூடியூப் சேனல். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஹவுண்டு சேல்ஸ் வீடியோ தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். கிரே ஹவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேசிங் ப்ரீடு. இது ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ப்ரீடு. இந்த ப்ரீடை முதல்ல இந்தியாவில், அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் தான் இம்போர்ட் பண்ணி ரேசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரீட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கிடைக்குது. சிறுத்தையை விட வேகமாக ஓடக்கூடிய ப்ரீட்களில் இதுவும் ஒன்று. இந்த ப்ரீட் இப்போ தென் தமிழகம் ஃபுல்லாகவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இந்த ப்ரீடை ரேஸுக்காகவும் இப்போ முழுசாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீடுகள் பார்க்கறதுக்கு தோட்டத்தில் சிப்பி பாறை மாதிரி இருந்தாலும், இதனுடைய உடல் வடிவம், வால், பருமன், முகம் சின்ன முகமாக இருக்கும், நல்ல நீட்டான சின்ன முகமாக இருக்கும். திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இந்த ப்ரீடை இப்போ நிறைய பேர் வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க, ப்ரீட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ இந்த ப்ரீடு பார்க்க போனாலே மகாராஷ்டிராவிலேருந்து வர மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். மற்றபடி இங்கேயே வந்து ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எடுத்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி மகாராஷ்டிராலேருந்து வரணுன்னாலே ஒரு அங்கே ஒரு 15,000 சொன்னால் ஒரு 5,000 to 7,000 டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஆகிடும். மற்றபடி இங்கேயே ப்ரீட் பண்ணுறதுனால இந்த ப்ரீடோடைய ரேட்டு 15,000 to ஒரு நல்ல குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகுது. மகாராஷ்டிராவில் ரேசிங் விடுறது ரொம்பவும் இல்லீகல். டிவிலையும் போட்டு காட்டுவாங்க. அடிக்கிற அளவுக்கு மட்டும் ஆட்டம் இருக்கலாம், நீ திரும்பி ஆடுற தெரிஞ்ச கூட்டம் அல்லுமே. என்ன மாதிரி ஆட்டக்காரன்? யாருக்கு வருஷம் யாரும் தெரியாம தான் பேசுறியா? பரவலையே நல்லது. இந்த ரோஸ், இந்த கிரே ஹவுண்ட் பப்பி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. திருநெல்வேலி திசையன் விலை கதிர் அப்படின்றவர்கிட்ட ஒரு 2 நாய் குட்டி போட்டிருக்கு. ஒரு நாய் 11 குட்டியும் இன்னொரு நாய் 9 குட்டியும் அவர்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. மேல் பப்பீஸ் தான் மோஸ்ட்லி சேல் பண்ணுறாங்க. இந்த சேல் பண்ணுற பப்பீஸோட ஃபாதர் மதர் ரேசிங்கில் உள்ள அடல்ட்டு தான். இன்னும் யாருக்காச்சும் கிரே ஹவுண்டை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக் சேல்ஸ் வீடியோ நமக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய சேல்ஸ் வீடியோ உங்களுக்கும் பார்க்கணும், நீங்களும் அவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி அவங்க நம்பர்னால் இங்கே டிஸ்பிளேயில் போடுறேன். இந்த டாக்ஸோட ஃபாதர் வந்து ரேஸில் வின் பண்ணது. மற்றபடி இதோடைய ரேட் 25,000 வெளியே விற்கிறாங்க. திருநெல்வேலி திசைன் வெளியே சரௌண்டிங்லேயே 25,000 விற்கிறாங்க. இந்த பப்பீஸுடைய ரேட்டு 10,000 to 15,000 தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ரேட்டு எடுக்கலாம். இதோடைய ஃபாதர் வந்து கண்டிப்பாக சாம்பியன் லைனில் உள்ளது. திசைன் விலை சரௌண்டிங்கில் நான் போன வாட்டி நடத்தின போட்டியில் இந்த டாக் ஃபாதர் டாக் வின் பண்ணியிருக்கு, ப்ரைஸும் அடிச்சிருக்கு. இந்த பப்பீஸ்க்கு ஆல்மோஸ்ட்டு 50% புக் ஆகிடுச்சு. மற்றபடி இன்னும் 50% இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இவங்க சேல்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்.